வணக்கம் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நான் ஹரிகிருஷ்ணன் அண்ட் வெல்கம் டு துளர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செண்பக மரத்தில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மருத்துவ குணங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செண்பக மரத்தோட பூக்கள், விதைகள், வேர் பகுதியை வந்து மருத்துவத்தில் ரொம்பவே பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. இப்போவும் வந்து நிறைய மருந்து தயாரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செண்பக மரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் தலங்களில், சிவன் கோயில்களில் நம்ம பார்க்க முடியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயில்களில், நந்தவனங்களில் நம்ம பார்க்க முடியும். இல்லைனா வந்து ரோட்டோரங்கள்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய மரங்களில் ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இது அதிக அளவில் காணப்படுது. புராணங்களில் வீட்டுக்கு ரெண்டு செண்பக மரம் வச்சாலே வந்து தேவலோகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து பிரம்மதேவரே வந்து சொல்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் இது ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை வந்து ஆன்டிபயோட்டிக்காக வந்து செயல்படுத்திகிட்டும் இருக்காங்க. முதல்ல இதை வந்து கண் மருத்துவத்துக்காக தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம கண்களில் ஏதாச்சும் நுண்கிருமிகள் இருந்துச்சு, நுண் தொற்றுகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தொற்றுகளை தடுக்கிறதுக்காக, அந்த தொற்றோட வீரியத்தை குறைக்கிறதுக்காகவும் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சைட்டோஸ்டிரால், லிரியோட்டனின், மோனோசிஸ் குட்டிருப்பின், இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வேதியியல் பொருட்கள் இருக்கிறனால நம்ம கண்களுக்கு வந்து நல்ல கிருமி நாசினியாக வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த வேதியியல் பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம கண்களில் ஏதாச்சும் நுண் தொற்றுகள் இருந்துச்சு, நுண் கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடுது. இந்த கிருமிகளை வந்து அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய சில காமனான பிரச்சனைகள், கண் வந்து ரொம்ப சிவக்கிறது, கண்ணில் வந்து நீர் வடிகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கண் சம்மந்தமான பிரச்சனைகள், நோய்கள் எல்லாமே வந்து இருக்குது. இந்த தொற்றுகள் எல்லாமே வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு பரவக்கூடியதாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்காகவும், அந்த கிருமிகளை வந்து கண்ணிலேயே வந்து அழிக்கிறதுக்காகவும் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. செண்பக மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்க பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த செண்பக மரத்துலேருந்து எடுத்த பூவை வந்து கஷாயமாக வச்சு நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ நமக்கு நரம்பு சம்மந்தமான நோய்கள் எல்லாமே வந்து சரியாகுது. நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேத்துக்கு போய் இருக்குது. இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு, இல்லை இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த செண்பக பூ கஷாயம் வந்து நீங்கள் குடிக்கலாம். அடுத்து தான் இந்த செண்பக பூக்களை வந்து நிழல்லையே நல்லா காய வச்சு அதை வந்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது கூட, இந்த பவுட்ரு கூட நம்ம தேன் கலந்து தினமும் காலையில் வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் முழுவதுமே வந்து நல்ல பலம் பெறுது. நம்ம உடல் மொத்தத்தையும் ஆரோக்கியமாக வந்து இந்த பொடியும் இந்த தேனும் வந்து வச்சுக்குது. அடுத்து தான் நிறைய பேத்துக்கு உடலில் வந்து பித்தம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். உடலில் பித்த நீர் வந்து அதிகமாக சுரந்தால் அதை வந்து வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் அந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி உடலில் பித்த நீரோட அளவை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த செண்பக பூ கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து வந்து இதை குடிச்சிட்டு வர்றப்போ உடலில் வந்து பித்த நீரோட அளவு வந்து கம்மியாகுது. அந்த பித்த நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனையுமே வந்து கணிசமான அளவு வந்து குறையுது. அடுத்து தான் இந்த மாதிரி வைரஸ், பாக்டீரியாக்களால் நம்ம உடலில் காய்ச்சல் ஏற்படுது. அந்த காய்ச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம செண்பக பூ கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்படி நம்ம குடிச்சிட்டு வர்றப்போ சீக்கிரமாகவே வந்து காய்ச்சல் குணமாகுது. அடுத்து தான் வந்து நிறைய பேத்துக்கு சிறுநீரக பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த சிறுநீரக பிரச்சனைக்கு கூட இந்த கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து தான் இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கெட்டியான பசையை வந்து எடுப்பாங்க. இது வந்து நல்ல வாசனை கொண்டிருக்கனால வாசனை திரவங்கள் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த செண்பக பூவால் செய்யப்பட்ட இந்த சென்ட், இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல மனத்தோடு இருக்குது. இப்போ நாம் இந்த செண்பக மரத்தில் இருக்க இலையோட பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த இலைகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கணும். தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அரைச்சதுலேருந்து சாறு மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். அந்த வடிகட்டின சாறை வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு லவங்கப்பட்டையை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சிடணும். இந்த மாதிரி அந்த சாறையும் லவங்கப்பட்டையும் நம்ம எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை கொதிக்க வச்சுட்டு அதுலேருந்து அந்த சாறு நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த வடிகட்டின அந்த கஷாயத்தில் வந்து தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இப்படி பண்ணுறனால நமக்கு வயிற்றில் இருக்க சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து குணமாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, வயிற்று புண், வயிற்று உப்புசம் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே வந்து குணப்படுத்துது. அடுத்ததான் இந்த செண்பக மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மரப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா சளித்தொல்லைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா இந்த செண்பக பட்டையை வந்து முறையாக பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரமாகவே சளித்தொல்லை எல்லாமே வந்து குணமாகுது. அந்த சளியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குமே வந்து நல்ல ஒரு நிவாரணத்தை வந்து தருது. அடுத்துதான் இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை வந்து எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து குணப்படுத்துது. நிறைய பேர்த்துக்கு சிறுநீரக சம்மந்தமான நோய்கள் எல்லாம் இருக்கும், அந்த நோய்கள் எல்லாத்தையும் கூட இது வந்து நல்லாவே வந்து குணப்படுத்துது. அடுத்துதான் நிறைய பேர்த்துக்கு பாதங்களில் வந்து பாத வெடிப்புகள்லாம் ஏற்படும், அந்த பாத வெடிப்புகளை தடுக்கிறதுக்கு கூட இந்த எண்ணெயை வந்து அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக அந்த பாத வெடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து சமன்படுத்தி அந்த பாத வெடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயை வந்து குணப்படுத்துது. அந்த நம்ம சருமத்தை வந்து காலில் இருக்கக்கூடிய சருமத்தை வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வச்சுக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த செண்பக மரத்தில் இருக்க பயன்கள் பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த செண்பக மரத்தை கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நடவு செய்யுங்க. வீட்டுக்கு ரெண்டு மரம் வச்சாலே வந்து போதுமானது, ஒரு அழியும் இனத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ், வி ஹரிகிருஷ்ணா சென்டிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.